ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாரி காய்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. அதுக்குள்ள ரீசன் கேட்டிங்கன்னா ஒர்க் பிஸி, அதனால் எங்கேயும் போக முடியல, வர முடியல, வீடியோ எடுக்க நேரமும் கிடைக்கல காய்ஸ். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு செம்மையான ரைடு நம்ம பண்ண போகிறோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்க வேண்டியிருக்குண்ணா. நம்ம ரைடுக்குள்ளே பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஆனால் நான் என்னென்னு சொல்ல போகிறது கிடையாது, நம்ம நேரடியாக போய் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரைக்கு தாங்க போகிறோம். போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை மீட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக நம்ம வாங்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்குங்க காய்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து எப்படியும் ரீச் ஆக ஒரு 1.5-2 hours ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக தான் போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி ஏதோ சீக்கிரமாக அர்ஜென்ட்றான், அப்புறம் நான் ஊருக்கு வர கிளம்பு போகிறேன், சீக்கிரவா அப்படின்னா சரின்ட்டு நான் கொஞ்சம் சீக்கிரம் வர பார்க்குறேன் அப்படி அப்படின்ட்டு தான் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எழுந்துட்டேங்க. 4 மணிக்கு எழுந்துச்சு செம்மையாக, ஐயோ தூக்கம் வரல, ஒன்றும் வரல. சரி எஞ்சி கிளம்பி எழுந்து விட்டு கிளம்பியாச்சுங்க காய்ஸ். அடுத்த என்ன நம்ம ரைடில் கண்டினியூ பண்ணலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரைடு தாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அக்சசரிஸ்க்குள்ள ஒரு ரைடு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போதைக்கு அதை சொல்கிறக்கூடிய ஐடியா இல்லை. ஸோ நம்ம நேர மதுரையில் போய் நம்ம போய் பார்க்கலாங்க. என் ஃப்ரெண்டு முத கேட்டேன் ஊருக்கு போகிறான் அப்படி இப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தா இல்லைடா மாப்பிள்ள நீ வாடா, நான் வீட்டில் தான்டா இருக்கேன் அப்படின்ட்டான். இதே இது முதையே சொல்ல வேண்டியதான்டா, முதையே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பியிருப்பேனாடான்னு சொல்லினேன். சரி ஓகே, கிளம்புனது கிளம்பிட்டோம், அப்படியே போயிடலாமேண்டு தான் காய்ஸ் அப்படின்னு நம்மளும் கிளம்பி போயாச்சுங்க. போவே போகலாங்க காய்ஸ், ஒன்றும் அவசரம்லாம் இல்லை இப்போதைக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஷாப் எப்போ தான் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க என்னது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம மெதுவாகவே போகலாம். எனக்குன்னே வாங்கடா, லடாக் ரைட் போயே தீரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது என்னோடய ட்ரீமாகவே ஆயிடுச்சு காய்ஸ். கண்டிப்பாக கம்பல்சரி லடாக் ரைடு முடிக்காமல் என்னோடய லைஃப் முடியாது காய்ஸ். எனக்காக என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே என்ன சொல்லி வச்சுருக்காங்க. நான் நேற்று முந்தானத்தும் நினைக்கிறேன் காய்ஸ், ஒரு பொருள் வாங்குறதுக்காக நான் ஃபோன் போட்டு என் ஃப்ரெண்டுட்டு சொல்லிவிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் உள்ள வேலை இருந்தனால போக முடியல. சரிண்டா அவனை சொல்லி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டோம். அவன் சொல்கிறான், இப்போ தாண்டா உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டாக நீயே கூப்பிட்ட அப்படின்னாங்க. என்னடா பேசிகிட்டு இருந்தேன் என்னன்னு கேட்டப்போ, இந்த மாதிரி நீ லடாக் ரைடு போக போகிறையில அதை பற்றி தாண்டா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்லதுடா அப்படியே கொஞ்சம் பாப்புலாரிட்டிக்காக நல்லா தான் இருக்குமேன்னு யோசித்தேன். பட் ஓகே, நம்மளுக்கு நம்மளே எப்படி சொல்ல, பாப்புலாரிட்டி பண்ணிக்கக்கூடாது காய்ஸ், அது நல்லா இல்லை. தலைவரே நல்லா பண்ணிங்க போங்க. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை முக்கியமாக நம்பவே கூடாது காய்ஸ். யாராச்சும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பின்னாடி போகிறீங்களா, தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவாகவே போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ்ஸில் இண்டிகேட்டரும் போட மாட்டாங்க ஒரு சில பேர். நான் எல்லாத்தையும் குறித்து பேசலை, ஒரு சில பேர் இண்டிகேட்டரும் போட மாட்டாங்க, கையும் போட மாட்டாங்க. இந்த அண்ணன் வந்து ரைட் சைடு ஹேண்டு போட்டு தான் போனார், பட் ஆனால் இண்டிகேட்டர் போடல காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை ஹைவே கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். கொஞ்சம் தூரம் தான், இதில் வந்து நம்ம நேராக ஒரே ரோடு தான் காய்ஸ், எங்கே இனிமேல் திரும்ப போகிறதில்ல. ஃப்ரெண்டு லொக்கேஷன் அனுப்பியிருக்கா, நம்ம போய் மதுரை டோல்கேட் கிட்ட போய் பார்த்துக்கலாம் காய்ஸ். இது ஸோ நம்ம ரைட் எடுத்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம மதுரை ஹைவே பிடிச்சாச்சு. நம்ம மாடல போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 hours ட்ராவலிங் இருக்கும், பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ், ரொம்ப நாள். லாஸ்ட் நம்ம இந்த ரோட்டில் ரைடு போடுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேன்ஸு அவங்கள நான் கோயம்புத்தூர்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக நான் போனப்போ லாஸ்ட் ரைடுங்க.
அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் கைஸ் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். வாவ். ஸோ இப்போக்குள்ளே உங்களுக்கு க்ரௌடு தெரியாது. ஸோ நாளைக்கு வந்தீங்கன்னா இன்னும் க்ரௌடாக இருக்கும் கைஸ், ஏன்னா எல்லாம் தீபாவளி லீவுக்கு அவங்க சொந்த ஊருக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா நாளை சண்டே, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பி வர பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கைஸ், எல்லாம் சேஃப்டியாக கொண்டாடுங்க. ஸோ நம்மளுக்கு தீபாவளி கொண்டாடுறது வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை கைஸ், ஏன்னா நம்ம அங்கே தான் இருக்கோம். வெடி இப்போ பார்க்காத ஏரியாவில் உள்ளவங்க அதை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் புதுசாகவும் தெரியும், நமக்கு அப்படி இல்லைங்க. ஆல்ரெடி அதிலே உளுந்து பிறண்டு கிடந்தவங்க அப்படின்றப்ப நமக்கு அந்தளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தீபாவளி கொண்டாடுங்க, எல்லோரும் பார்த்து கொண்டாடுங்க, கையில் வெடி எதுவும் போட்டுக்காதீங்க கைஸ், அது பத்திரமா சேஃப்டியாக கொண்டாடுங்க. பக்கத்துலேயே ஒரு தண்ணி பக்கெட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்போஸ் தவிர்க்க முடியாத இடத்துல ஒரு சின்ன டீ காயம் போட்டால் கூட நீங்கள் உடனே வாட்டரில் டிப் பண்ணிடலாம். ஒரு வாழையில் ஒரு மண்ணை எடுத்து வச்சுக்கோங்க கைஸ், ஏன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் ஏதோ தெரியாதனமாக ஃபயர் ஆனால் கூட நீங்கள் உடனே போய் ஸ்டாப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ சேஃப்டியோடு எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் கைஸ், சேஃப்டியோடு பட்டாசு விடுங்க, யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, ரூல்ஸ் எதாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொன்று இருக்குது கைஸ், நம்ம இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வண்டி ஓட்டிட்டோம், ஆனால் அதர் ஸ்டேட் போகும்போது கரெக்டான இதில் இருக்குமா ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஹிந்தி ஓரளவுக்கு ஓகே தான் கைஸ், ஓரளவுக்கு பேசுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஒசூரில் வேலை பார்த்துட்டுருக்கப்போ என்னோடய ஹிந்தி ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு பழக்கமானப்போ அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தான் எனக்கு, ரொம்பலாம் தெரியாதுங்க, சும்மா கொஞ்சம் லைட்டாக தெரியும், மேலோட்டமாக சொல்கிற அர்த்தம் புரிஞ்சுக்க தெரியும், பட் ஆனால் அந்தளவுக்கு நம்மளால் பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன், ரொம்பலாம் இல்லை. ஸோ நமக்கு மேலே தலைவர் போகிறாரு, ஸோ நான் நமக்கு எந்த அவசரம் இல்லைங்க ஐஸ், நம்ம மெதுவாகவே போகலாம். பாருங்க அவர் கூட ஹெல்மெட்டை வாங்கி சைடில் போட்டு ஹெல்மெட் போடாமல் போகிறாரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்க. வயசு நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தை தாண்டியாச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு 29 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் லாக் பண்ண முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டெஸ்டினேஷன் பாயிண்ட் சரியாக தெரிலங்க, எனக்கு ஃப்ரெண்டு லிங்க் அனுப்பியிருக்கான், அது மூலிமா நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நான் நேரில் அங்கே போய்ட்டு நான் ஃப்ரெண்டு கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு லாகில் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ இங்கே நம்ம ஒரு 29 கிலோமீட்டர் 40 மினிட் காட்டுது, நம்ம நேரில் போய் பார்த்துட்டு என்னென்னு சொல்லலாங்க கைஸ், நாங்கள் உனக்கு அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு லாகில் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட் வாங்க தான் கைஸ் போயிருந்தோம், போயிட்டு இப்போ நம்ம வரோம், நம்ம வீட்டு பக்கம் கொஞ்சம் நெருக்கி வந்தாச்சுங்க, விருதுநகர் நெருக்கி வந்துட்டோம். சாரி கைஸ் வீடியோ எடுக்க முடியல, இந்த பாதிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சில பிளேசஸ்னால எடுக்க முடியல, கேமராவிலையும் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். கைஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பின்பக்கம் மழை இறங்கிட்டு வருது, நம்ம அங்கே நிற்கிறதும் சேஃப்டி கிடையாது, நம்ம வீட்டில் போயிடலாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் கைஸ். ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், மற்ற விலாக் நம்ம ஊட்டி ரைடு அப்போ நம்ம விலாக கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஊட்டி ரைடு என்றைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டே கிளம்புறோம் கைஸ், மண்டே கிளம்புனக்கப்புறம் நம்ம ரைடு கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க ஜாக்கெட் தான் பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் கைஸ், அரோ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம விருந்தர்கிட்ட நெருக்கி வந்துட்டோம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் கைஸ். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன், நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண தட்டி விட்ருங்க, நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரைடிங் ஜாக்கெட் வீடியோ எங்கேருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி வீடியோ மாதிரி ஆகி போச்சுங்க, நம்ம ரைட் போனது வந்து ஒரு வீடியோவாகவும் ரைடிங் ஜாக்கெட் எடுத்து வந்து ஒரு வீடியோவாகவும் நான் போடுறேன் கைஸ், நீங்கள் பாருங்கள். ஓகே கைஸ், லவ் யூ, பாய்.